ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள் அந்த லெசனில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் பார்த்தோம்னா தேசிய சின்னங்கள் அந்த லெசன், குடுமையல் பகுதியில் உள்ள லெசன் தேசிய சின்னங்கள், அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மயில்களுக்கான சரணாலயம். மயில்களுக்கான சரணாலயம் வந்து தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற விராலி மலையில் இருக்குது. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. மயில் நமது வந்து தேசிய பறவை. மயில் நமது தேசிய பறவை. இது பார்த்தோம்னா அழகும் கம்பீரமும் நிறைந்த இந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுறதுனால தான் வந்து மயிலை வந்து நம்ம தேசிய பறவையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதனால் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அழகும் கம்பீரமும் நிறைந்தது இந்த மயில் நாடு முழுவதும் காணப்படுறதுனால இதை வந்து தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கிய காரணம். அடுத்து பார்த்தோம்னா கங்கை நதி. கங்கை நதி, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு பாரதியார் வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க கங்கை நதியை. கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் அப்படின்னு பாரதியார் புகழ்ந்து பாடியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த கங்கை நதி தான் வந்து இந்தியாவின் நீளமான நதி. இந்த கங்கை நதி தான் இந்தியாவின் நீளமான நீளமான நதி. இதோட நீள அளவு பார்த்தோம்னா 2525 கிலோமீட்டர். இந்த கங்கை நதியின் நீள அளவு பார்த்தோம்னா 2525, அதாவது 25 ஞாபகம் வச்சுங்க, 2525 கிலோமீட்டர். இந்தியாவின் நீளமான நதி எதுன்னு பார்த்தோம்னா கங்கை நதி. அதோட நீள அளவு 2525 கிலோமீட்டர். அடுத்து பார்த்தோம்னா பிரம்மபுத்ரா. பிரம்மபுத்ரா பார்த்தோம்னா 3848 கிலோமீட்டர் நீளம் அளவு உடையது. பிரம்மபுத்ரா 3848 கிலோமீட்டர் அளவு உடையது. இது 38-48 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இருந்தாலும் நம்ம ஏன் கங்கை நதியை வந்து இந்தியாவின் நீளமான நதி அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா இந்தியாவில் பாயிற அளவு வந்து கம்மி தான். இந்த பிரம்மபுத்திரா இந்தியாவில் பாயும் அளவு வந்து குறைவு தான். அதனால தான் வந்து கங்கை நதியை இந்தியாவின் நீளமான நதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இமாம் பசந்த். இமாம் பசந்த் அப்படின்னா என்னென்னாக்கா முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் தான் வந்து இந்த இமாம் பசந்த். இமாம் பசந்த் அப்படின்னா என்னென்னாக்கா முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள். அடுத்து பார்த்தோம்னா கருநாகம். கருநாகம் தான் வந்து உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை. இது வந்து 18 அடி நீளம் வரை வளரும். நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது எதுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த கருநாகம் தான். அடுத்து பார்த்தோம்னா இயற்கை தேசிய சின்னங்கள். இயற்கை தேசிய சின்னங்கள், ஒவ்வொரு தேசிய சின்னம் அது வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஆண்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆலமரம். ஆலமரம் ஏற்றுக்கொண்ட ஆண்டு பார்த்தோம்னா 1950. ஆலமரம் ஏற்றுக்கொண்டப்பட்ட ஆண்டு 1950. இது பெருமையின் சின்னம், மருத்துவ குணம் கொண்டது. அடுத்து பார்த்தோம்னா தாமரை. தாமரையும் 1950. இது வந்து சேற்று நீரில் மலர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் மலர்கின்றன. தாமரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. அடுத்து பார்த்தோம்னா மாம்பழம். மாம்பழமும் 1950 ஆண்டு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் பார்த்தோம்னா வைட்டமின் ஏசிடி இதில் அதிக அளவுக்கு இருக்குது. இது பெரும்பாலும் சமவெளிகளில் தான் வந்து விளைவிக்கப்படுது. மாம்பழம் வந்து பெரும்பாலும் சமவெளிகளில் தான் வந்து விளைவிக்கப்படுது. இதில் முக்கியமானது என்னென்னா அதோட வருஷம் தான். ஆலமரம், தாமரை, மாம்பழம் இது மூணுமே வந்து 1950 ஆண்டு தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா மயில். மயில் வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1963. இது வந்து இந்தியாவை தாயமாக கொண்டது. மயில் வந்து 1963 தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து இந்தியாவை தாயகமாக கொண்டது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 9-6-3, அதாவது மூணாவது வாய்ப்பாடு மாதிரி வரும். 9-6-3 1963.
அதில் பார்த்தோம்னா 3, 6, 9 பின்னலேருந்து 3, 6, 9 வரிசையாக வரும். அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். மயில்ங்கிறது 1963 தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா புலி. புலி எப்போ தேசிய சின்னமாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1973. மயிலுக்கு வந்து 1963 பார்த்தோம், அதை விட 10 வருஷம் சென்று 1973 புலி அரசு சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. புலி வந்து வருஷம் பார்த்தோம்னா 1973. பூனை இனத்தில் மிகப்பெரியது. புலி வந்து பூனை இனத்தில் மிகப்பெரியது. மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் பார்த்தோம்னா 70% இருக்குது. மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் 70% இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா கங்கை ஆறு. கங்கை ஆறு எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தோம்னா 2008. கங்கை ஆறு தேசிய சின்னமாக எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா 2008. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. அடுத்து பார்த்தோம்னா யானை. யானை வந்து 2010 தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. யானை 2010. இது பார்த்தோம்னா ஆசியாவை தாயகமாக கொண்டது. மயில் வந்து இந்தியாவை தாயகமாக கொண்டது, யானை வந்து ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்களிக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஆற்று ஓங்கில். ஆற்று ஓங்கிலும் 2010 தான். தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக பயன்படுது இந்த ஆற்று ஓங்கில். யானையும் ஆற்று ஓங்கிலும் வருஷம் பார்த்தோம்னா 2010. அடுத்து பார்த்தோம்னா லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா. இது எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா 2012. லாக்டோபேசிலஸ் 2012. இது ஒரு தோழமை பாக்டீரியா. லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து பார்த்தோம்னா ராஜநாகம் ஹோஃபிஃபாகஸ் ஹானா. உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு. அவ்வளோதான். அடுத்து வந்து தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் கொடுத்துருப்பாங்க. முன்ன பார்த்தது தேசிய இயற்கை சின்னங்கள், இது வந்து மாநில இயற்கை சின்னங்கள். 4 வரும். ஃபஸ்ட்டு மாநில விலங்கு. மாநில விலங்கு என்னன்னு பார்த்தோம்னா வரையாடு. மாநில பறவை மரகதபுரா. மாநில மலர் செங்காந்தல் மலர். மாநில மரம் பனை மரம். மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதபுரா, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் பனை மரம். அடுத்து பார்த்தோம்னா பிற தேசிய சின்னங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து அதை அடுத்த வீடியோவில் தரேன். இப்போ வந்து அதுக்கு அடுத்த தேசிய விடுமுறை நாட்கள் கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அதை கொடுக்குறேன். தேசிய விடுமுறை நாட்கள் ஃபஸ்ட்டு வந்து சுதந்திர நாள் பற்றி சொல்லியிருப்பாங்க. சுதந்திர நாள் வந்து எப்போன்னு நமக்கு தெரியும், ஆகஸ்ட் 15. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர நாள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் நாடு விடுதலை பெற்ற நாள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாளாகவும் இது வந்து கருதப்படுது. சுதந்திர நாள் எப்போன்னா ஆகஸ்ட் 15. அடுத்து பார்த்தோம்னா கர்நாடக இசை பாடகி டி கே பட்டம்மாள். இவங்களை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாடு விடுதலை பெற்றப்ப மகாகவி பாரதியாரோட ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படிங்கிற பாடலை பாடினாங்க. எதில் பாடினாங்கன்னா அகில இந்திய வானொலியில் பாடினாங்க. கர்நாடக இசை பாடகி டி கே பட்டம்மாள். நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவங்க. அடுத்து பார்த்தோம்னா சுதந்திர தினத்தன்னைக்கு செங்கோட்டையில் யார் கொடியேற்றுவாங்கன்னு பார்த்தோம்னா பிரதமர். சுதந்திர தினத்தன்னைக்கு செங்கோட்டையில் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் தான் வந்து கொடியேற்றுவாங்க. அடுத்து குடியரசு நாள். குடியரசு நாள் நமக்கு தெரியும், ஜனவரி 26. ஜனவரி 26 1950 இந்தியா வந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாள். இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாள். 1947 விடுதலை பெற்று விட்டாலும் அதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா பிரிட்டன் அரசியே வந்து இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்துட்டு வந்தாங்க. குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க.
குடியரசு தினத்து அன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில் யார் கொடியேற்றுவாங்கன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். சுதந்திர தினத்து அன்னைக்கு பிரதமர் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்க. அதே போல் குடியரசு தினத்தப்ப குடியரசுத் தலைவர் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாசறைக்கு திரும்புதல் விழா, அதாவது குடியரசு தினம் முடிஞ்சு மூணாவது நாள் வந்து இந்த பாசறைக்கு திரும்புதல் விழா அப்படின்னு ஒரு விழாவை நடத்துவாங்களாம். இந்திய குடியரசு நாளின் மூன்றாவது நாளான ஜனவரி 29 அன்று இந்த விழாவானது சிறப்பாக நடைபெறும். அந்த நாளில் பார்த்தோம்னா தரைப்படை, கடற்படை, விமானப்படையை சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து இதில் வந்து முதன்மை விருந்தினராக கலந்துப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி நமக்கு தெரியும், தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் தான் வந்து காந்தி ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. எப்படின்னா அக்டோபர் 2, தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 தேசிய நாட்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருது. அப்புறம் இதை பார்த்தோம்னா அது வந்து சர்வதேச அகிம்சை நாளாக 2007 ஐநா சபை கொண்டாடி வருது. காந்தியோட பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக எப்போலேருந்துனாக்கா 2007 ஐநா சபை கொண்டாடி வருது. தேங்க்யூ.